இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35% கேன்சர்ஸ் வந்து புகையிலை காரணங்கள்னால வரக்கூடிய கேன்சர்ஸ் தான். மது பழக்கத்தினால கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வரலாம். இப்போ பூதகரமாக உருவெடுத்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து உடல் பருமன், உடலில் இருக்கிற கொழுப்புகள். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காய்கறி பழங்கள், அது கலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பல டைப் ஆஃப் கலர்ஸில் காய்கறி அண்ட் பழங்கள் எடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியா மூலயமா நமக்கு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்குது. எது உண்மையான தகவல், எது கரெக்ட், எது தப்பான தகவல் நம்மளால் பகுத்தறிஞ்சு ஆராயிர அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை. கேன்சர் வராமல் தடுப்பதற்கான வழிகள் உள்ளனவா? கேன்சர் வந்து பல காரணங்களால் ஏற்படலாம். சில காரணங்கள் வந்து நம்ம கையில் கிடையாது, நம்மளால் தடுக்கக்கூடிய காரணிகள் கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஜெனட்டிக்னால் வரக்கூடியது, அல்லது இந்த சுற்றுச்சூழல் மாசுகளால் வரக்கூடியது. பட் நம்மளால் டெஃபினட்டாக இண்டிவிஜுவல் லெவலில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில கேன்சர்ஸ், கேன்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் புகையிலை. இன்றளவும் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 30-35% கேன்சர்ஸ் வந்து புகையிலை காரணங்கள்னால் வரக்கூடிய கேன்சர்ஸ் தான். இப்போ அவேர்னஸ்னாலையும் கேம்பெயினிங்னாலையும் கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸ்னாலையும் நிறையா புகையிலை யூசேஜ் நல்லா குறைஞ்சிருச்சு. நம்மளே பார்த்துட்ருக்கோம், நிறையா தடுப்பு முறைகள்லாம் வந்துட்டுருக்குது. இப்போ நமக்கு அது அடுத்து போனோம்னா மது பழக்கம். மது பழக்கத்தினால கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வரலாம். அது நம்ம எவ்வளோ மது எடுத்துகிட்ருக்குறோம் அப்படின்றத பொறுத்து அதோட ரிஸ்க் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மது பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனாலையும் நம்மளால் புற்றுநோய் வர தடுக்க முடியும். மூணாவது, இப்போ பூதகரமாக உருவெடுத்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து உடல் பருமன், உடலில் இருக்கிற கொழுப்புகள். வாழ்க்கை முறை மாற்றங்கள், நம்ம உட்காந்துட்டு நம்மளோட ஒர்க் பிளேஸ் மாறிடுச்சு, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறிடுச்சு, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், இதனால் உடம்புல கொழுப்பு அதிகமாகுது, ஒபிசிட்டி அதாவது குண்டா இருக்கு, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 12 டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து உடல் பருமனோட லிங்க் ஆகிருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணமாக உருவெடுத்துட்டுருக்குது, அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். நாலாவது வந்து சில டைப் ஆஃப் வைரஸஸ்கள், ஒரு 3-4 டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. சில வைரஸ்னால் வரக்கூடிய சில, ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பப்பைவாய் கேன்சர், இல்லை வாய்ப்பகுதியில் வரக்கூடிய கேன்சர்ஸ், மூக்கில் வரக்கூடிய கேன்சர்ஸ்னு, சில லிவரில் வரக்கூடிய கேன்சர்ஸ்னு வைரஸ்னால் வரலாம். இதெல்லாம் நம்மளால் தடுக்கக்கூடிய காரணங்கள். உணவு வாழ்க்கை முறை மாற்றத்தால் கேன்சரை தடுக்கலாமா? ஸோ நம்ம உணவு மற்றும் வாழ்க்கை முறை, இது ரெண்டும் எப்போவுமே நம்ம சேர்த்து தான் பேசியாகணும். ஸோ உணவு பழக்கம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து ரெக்கமெண்டேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல் கிரெயின்ஸ் அதாவது முழு தானியங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய காய்கறி பழங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காய்கறி பழங்கள், அது கலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பல டைப் ஆஃப் கலர்ஸில் காய்கறி அண்ட் பழங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரு முக்கியமான நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். கட் பண்ண விஷயங்கள் வந்து சுகர்ஸ், எக்ஸ்ட்ரா ஆடட் சுகர்ஸ் லைக் ஸ்வீட் அண்ட் பெவரேஜ், கோகோ கோலா, பெப்சி, அந்த மாதிரி நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சாப்பிட்டுருந்தோம். இப்போ நிறையா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வருது, கேன்டு ஃபுட்ஸ், டின்ஸ் ஃபுட்ஸ், அது எல்லாத்தையுமே எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணணும். ரெட் மீட்டுன்னு சொல்கிறது அதாவது மட்டன், பீஃப் அண்ட் போர்க், அதனால் சில குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபுட்டுனால் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது தவிர வாழ்க்கை முறைன்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட செடென்ட்ரி ஹேபிட்ஸ் அதாவது உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஹேபிட்டை மாற்றணும். ஸோ ஒர்க் பிளேஸில் அப்பப்போ நடக்கிறது, லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக படிகள் யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் நடந்து போகிறது, ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ். இது தவிர ரெகுலராக ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரமாவது எக்ஸசைசஸ், மாடரேட் எக்ஸசைசஸ், நமக்கு என்ன பிடிச்சதோ வாக்கிங்கோ இல்லை வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ ஏதோ ஒன்று பங்கேற்கிறதுனால உங்களோட உடல் பருமனை கட்டுப்படுத்த முடியும். ஸோ உடல் பருமன் கட் ஆகும்போது அதனால் வரக்கூடிய கேன்சர் ரிஸ்க்கை நம்ம கண்டிப்பாக கட் பண்ண முடியும். கேன்சரை கண்டறியும் ஸ்கிரீனிங் பற்றி கூறுங்கள். ஸ்கிரீனிங் அப்படின்றது வந்து ஒரு டெஸ்ட் செஞ்சு, அதாவது ஒரு கிளினிக்கலாக ஒரு டெஸ்ட் செஞ்சு அந்த கேன்சரை வராமல் தடுக்கிறதோ அல்லது வந்தால் அது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதோ தான் நம்ம ஸ்கிரீனிங் சொல்லுவோம். இப்போ ஸ்க்ரீனிங்கிறது நார்மலான ஆளுக்கு, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லாத போது செய்கிறது தான் ஸ்க்ரீனிங். எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, எனக்கு டெஸ்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு டெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு இப்போ டயக்னோசிஸ். ஸோ ப்ராப்ளம் இல்லாத நார்மல் மக்கள் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து அதை கண்டுபிடிக்கிறது. இப்போ ஸ்க்ரீனிங்னு பார்த்துட்டோம்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அப்புறம் ஆண்களுக்கு இந்த டொபாக்கோ யூசர்ஸ் அதாவது புகையில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பகுதியில், இது மூணுமே வந்து செலவு இல்லாமல் ஈஸியாக ஸ்க்ரீன் பண்ணுறோம். நமக்கு ரொம்ப
காஸ்ட்லியான ஒரு ஸ்கேனோ எதுவுமே தேவையில்லை. வாய் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து ஜஸ்ட்டு பார்த்து பண்ண முடியும், மார்பகத்தை செக் பண்ணி பண்ண முடியும். ஸோ இது மூணு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ஸ்க்ரீன் பண்ணி தடுக்க முடியும். பிரெஸ்ட் அண்ட் ஓரல் கேன்சர், அதாவது மரபக புற்றுநோய் மற்றும் வாய்ப்பகுதி புற்றுநோய் ஈஸியாக ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சி ஈஸியாக குணப்படுத்த முடியும். இதை வந்து நம்ம ஸ்க்ரீனிங்னு சொல்கிறோம். இதை விட முக்கியமான விஷயம் கரெக்டான அவேர்னஸ், அதாவது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சோஷியல் மீடியா மூலயமா நமக்கு நிறைய தகவல்கள் வந்துட்டுருக்குது. எது உண்மையான தகவல், எது கரெக்டாக, எது கரெக்ட், எது தப்பான தகவல் நம்மளால் பகுத்தறிஞ்சு ஆராயிற அளவுக்கு நமக்கு இதுவும் டைமும் இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ கரெக்டான அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிறது, பயப்படாமல் இருக்கிறது, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது, இது இதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சோம்னா குணப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது.